வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 questions ஜிகே questions தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ டெய்லி 10 questions ஜிகே questionsல் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் கண்டினியூ பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா? சரிங்க, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 64th question தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதில் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போவோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைகர் ட்ரயம் பயிற்சி என்னதுங்க, டைகர் ட்ரயம் பயிற்சி அப்படின்ற பயிற்சி வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ டைகர் ட்ரயம் பயிற்சி 24 அப்படின்றது எதா கூட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் அமெரிக்கா, ஓகேங்களா? ஸோ இந்தியா மற்றும் அமெரிக்கா கூடிய தொடர்புடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ட்ரயம் பயிற்சி 24, ஓகேங்களா? அதாவது இந்த முப்படைகள், இந்தியா அமெரிக்காவோட முப்படைகள் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பயிற்சி நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா சேர்ந்து நடத்தியிருப்பாங்க. அப்போ டைகர் ட்ரயம் பயிற்சி 24 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெறுந்த கூட்டு ராணுவ பயிற்சிங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான 10 questions பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் கொஸ்டின். ஏன்னா சிலபஸ் வைஸாக போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சயின்ஸ் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா? சரிங்க, சரி நம்ம பாருங்கள், கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ஆன்சர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ யாருனா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷனை கெஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற போல கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் என்ன பண்ணலாம், விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்றுகளை கவனி, 3 கூற்றுகள் இருக்குது பாருங்கள். விதை வளர்ச்சி அதிக மகசூல் பெற நைட்ரஜன் உரம். ஸோ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பாருங்கள், விதை வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலை பெற, ஸோ வந்து ஒரு தாவரம் வந்து விதை வளர்ச்சி அடையணும், அதிகமான மகசூலை பெறணும் அப்படின்னா அதுக்கு எந்த சத்து ரொம்ப முக்கியன்றனா நைட்ரஜன் உரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா? அப்போ ஒன்று கரெக்டு தான். அடுத்து தாவர நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரணும் அப்படின்னா அதுக்கு காரணமான உரம் பாஸ்பரஸ் உரம், ஓகேங்களா? அது காரணமான உரம் எதுங்க, பாஸ்பரஸ் உரம். இதுவும் கரெக்டு தாங்க. வேதி போக்குவரத்து காவலர், ஓகேங்களா? அதாவது வேதி போக்குவரத்துனா இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள், இப்போ புளோயம் சைலங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், உணவுப் பொருட்களையும் அந்த நீரையும் கடத்துதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த உணவுப் பொருளையும் நீரையும் கடத்தக்கூடிய அந்த அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ்கள், இந்த விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கடத்தக்கூடியது என்னன்னா பொட்டாசிய உரங்கள் வந்து முக்கிய பங்குள்ளதாக இருக்குதுங்க, ஓகேங்களா? அதனால தான் அது வேதி போக்குவரத்து காவலர்களாக வந்து செயல்படுறது பொட்டாசிய உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ இங்கே அனைத்துமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அப்போ மனித வளர்ச்சி அதிக மகசூலை பெறத்துக்கு காரணமாக இருக்கிறது நைட்ரஜன் உரங்கள், தாவர நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கிறது பாஸ்பரஸ் உரங்கள், வேதி போக்குவரத்து காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசிய உரங்கள், ஓகேங்களா? அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க, NPK அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். அப்போ பாருங்கள், ஒரு தாவரத்துக்கு மிக முக்கியமானது எல்லாமே தான் பண்ணுதுங்க, இது தான் கொடுக்குதுங்க, ஓகேங்களா? சரிங்க, அப்போ உங்களுக்கு இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது அடர் பச்சை நிறம், ஒரு தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளாக இருக்கட்டும், அந்த கனிகளாக இருக்கட்டும், அதுகளுக்கு வந்து அடர் பச்சை நிறமாக தோன்றதுக்கான அந்த சத்து எது, ஓகேங்களா? ஸோ இந்த 3 உரங்களில் எந்த உரத்தின் மூலமாக அந்த சாரி அந்த தாவரத்தோட அந்த இலைகள் வந்து அடர் பச்சை நிறமாக மாறுது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், 2வது செம்மொழி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? பாருங்கள், 2வது செம்மொழி மாநாடு 2025 எந்த இடத்துல நடக்க போகுது? அப்போ 2025 நடக்க போகுது அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், எங்கே நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, சி சென்னை, ஓகேங்களா? 2025 எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில் தான் செம்மொழி மாநாடு வந்து என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க, ஓகேங்களா? அப்போ இது 2வது செம்மொழி மாநாடுனா அப்போ 1வது செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது, ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இது ஏன் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் தேடி படிங்க, ஓகேங்களா? தேடி படிக்கிற அந்த இது வரணும் அப்படின்றதுக்காக தான், சில பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இருந்தாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபிங்க, ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கடல்கள் பெருங்கடல்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது? பாருங்கள், அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறக்கூடிய அந்த பெருங்கடல் எது?
சூப்பர். இதுக்கு நான் சார் அட்லாண்டிக் பெருங்கடல் பி தாங்க. யாரெல்லாம் பி கெஸ் பண்ணீங்களோ அவங்க ஜியாகிரபி நல்லா படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா. அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான கப்பல் போக்குவரத்து வந்து நடைபெறுதுங்க, ஓகேங்களா. ஸோ ஜிப்ரால்டர் நீர் சந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலில் இணைக்கிறது நம்ம படிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வடிவத்தில் காணப்படக்கூடிய தான் அட்லாண்டிக் பெருங்கடல் பார்க்குறோம். இரண்டாவது புவியோட இரண்டாவது பெருங்கடல் தான் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். இதில் சார்ந்த முக்கியமான தகவல்கள் ஞாபகம் வச்சுங்க. அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறக்கூடிய பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம குப்தர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், முக்கியமான அந்த குடைவரை கோயில்கள் எந்தெந்த இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ அதாவது எல்லோரா மற்றும் அஜந்தா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். பாக் அப்படின்றது மத்திய பிரதேசத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே கூற்றுக்கலை கவனி, ஓகேங்களா. அதாவது இந்த ஸ்தூபிகள், ஓகேங்களா. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள் அமைக்கிறது மிக முக்கியமான உருவாக இருந்தது இல்லையா. அந்தமாதிரி சமத் அப்படின்ற ஸ்தூபி எங்கே இருக்குடான்னா உத்தரப்பிரதேசம். ஆமாங்க, கரெக்டு தாங்க. சமத் அப்படின்னது உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுது, கரெக்டு தான். ரத்னகிரி, ரத்னகிரி அப்படின்றது எங்கே இருக்குடான்னா ஒடிசாவில் இருக்குங்க. ரத்னகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. மிர்பூர்கான், மிர்பூர்கான் அப்படின்றது எங்கடானா சிந்து பகுதியில் வந்து காணப்படுதுங்க, ஓகேங்களா. அப்போ இது மூணுமே கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அப்போ சமத் உத்தரப்பிரதேசத்தில் காணப்படக்கூடிய ஸ்தூபி, ரத்னகிரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, மிர்பூர்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியில் காணப்படக்கூடியது. அப்போ அனைத்துமே இங்கே சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் பாருங்கள். ஒரு வருடத்தில் நிரப்பப்படாத காலி பணியிடங்களை அடுத்த ஆண்டிற்கு கொண்டு செல்லலாம் என கொண்டு வந்த சட்ட திருத்தம் எது? பாருங்கள், முக்கியமான சட்ட திருத்தங்கள் தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்துட்ருக்கோம். அதில் என்னென்னா, அப்போ ஒரு வருஷம் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து நிரப்பப்படலைங்க. அப்போ அந்த வேக்கண்ட் என்ன ஆகும், அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பேக்லாக் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்லாக் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டு 110, 115 கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா லாஸ்ட் இயரில் அந்த போஸ்டிங் என்ன பண்ணல, நிரப்பப்படலை, வேக்கண்ட்டாகவே இருக்குது. அதை மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த இது கொண்டு வரோம், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை தான் என்ன சொல்லுவாங்க, கேரி ஃபார்வேர்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை எந்த வருஷத்துக்கு கொண்டு வந்து அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பேக்லாக் வேக்கன்சியை அடுத்த ஆண்டிற்கு கொண்டு செல்லலாம் என்று கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் எது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. 81வது சட்ட திருத்தம் 2000, ஓகேங்களா. ஸோ 81வது சட்ட திருத்தம் 2000 அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பேக்லாக் வேக்கன்சியை அடுத்த ஆண்டுக்கு கொண்டு போகலாம், ஸோ ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்த சட்ட திருத்தம் 81-2000, ஓகேங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 6வது, ஸோ நம்ம 6வது பத்தில் எக்கனாமிக்ஸ் நான் பண்ணிட்டோம். 5வது திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரக மேம்பாடு பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஊரக பொருளாதாரம் சால, ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே இருந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என கூறியவர். பாருங்கள், ஒரு இந்தியாவோட உழவன் என்ன பண்ணுறான், கடனில் பிறக்கிறான், கடனிலே வாழறான், அவனோட சந்ததிக்கும் கடனையே விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சார் மால்கம் டார்லிங், ஓகேங்களா. ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர், சார் மால்கம் டார்லிங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆங்கில எழுத்தாளர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஒரு இந்திய உழவன் வந்து கடனிலே பிறக்கிறான், கடனிலே வாழறான், அவன் சந்ததிக்கும் கடனிலே தான் விட்டு போகிறான். ஒரு இந்திய உழவன், ரொம்ப முக்கியமான வீடு, இந்திய உழவன், ஓகேங்களா. ஸோ சொன்னவர் வந்து சார் மால்கம் டார்லிங் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்கிறாரு, ஓகேங்களா. சரி, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். 7, நீதி கட்சி. நம்ம ஏற்கனவே நீதி கட்சி சார்ந்த கூட்டுகள் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி. ஸோ 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாறி இருக்குன்னு பார்த்தோம். இவங்க மூணு விதமான பத்திரிகைலாம் நடத்திருப்பாங்கன்னு பார்த்தோம், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கா, இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு நடத்திருப்பாங்க. எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனோட சொல்லத்தை பார்க்கலாம் பாருங்க. 1920 நடந்த தேர்தலில் 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆமாங்க, ஏன்னா 1919 மாண்டேகி சமஸ்போர்ட் திருத்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1920 தேர்தல் நடைபெற்றிருக்கும். அந்த தேர்தலில் மொத்தம் 98 இடங்களில் அந்த தேர்தல் மொத்த 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும், ஓகேங்களா. ஆமாங்க, கரெக்டு தாங்க. 63 இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க, கரெக்டு தாங்க, ஓகேங்களா. அடுத்து 1923 தேர்தலிலும் வெற்றி பெற்றது. ஆமாங்க, ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, 1923 தேர்தலில் என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க, ஓகேங்களா. முதலுங்க 1920 வெற்றி பெற்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயல் தலைமையில் தான் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா தியாகராய செட்டி என்ன பண்ணியிருப்பார், ஆட்சி அமைக்க மறுத்துட்டுருப்பாரு. அதனால் சுப்பராய தலைமையில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆட்சி வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ. அடுத்து 23லேயும் இவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க நீதி கட்சி, ஓகேங்களா. அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1926, அப்போ 3 இயர்ஸ் குறும்புறம் நடந்திருக்கும். 1926 தேர்தலில் வெற்றி பெற்று சுப்பராயன் ஆட்சி அமைத்தார், ஓகேங்களா. ஆமாங்க, 1926 வெற்றி பெற்றது தவறுங்க,
ஓகேங்களா? ஏன்னா நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிட்ருக்கும். யார் வெற்றி அடைஞ்சிருப்பாங்கன்னா சுயராஜ்ய கட்சி. ஏன்னா 1975 மோதிலால் நேரு என்ன பண்ணியிருப்பார், சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மோதிலால் நேரு சிஆர் தாசன் வந்து பார்த்தோன்னா சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த சுயராஜ்ய கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், 1925 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனால் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க மறுத்துருவாங்க. சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஆட்சி அமைக்க என்ன பண்ணிடுவாங்க, மறுத்துருவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவார், சுப்பராயன் தலைமையிலான அந்த தலைமையில் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க, ஓகேங்களா? அப்போது 1926 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, சுயராஜ்ய கட்சி தான் வெற்றி அடைஞ்சிருக்கும், ஓகேங்களா? அப்போ இது தவறாக இருக்குது, மூணாவது கூற்று தவறாக இருக்குது. 1930 தேர்தலில் மீண்டும் நீதி கட்சி வெற்றி பெற்று பி முனுசாமி நாயுடு பதவியேற்றார். ஆமாங்க, 1930 மீண்டும் வெற்றி பெற்றுருவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நடந்த 30 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் 32 என்ன பண்ணிடுவார், இந்த முனுசாமி நாயுடு பதவி நீக்கம் செஞ்சுட்டு பொப்புளி ராஜா வந்து என்ன பண்ணியிருப்பார், பதவியேற்றிருப்பார், ஓகேங்களா? அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது 20 தேர்தலில் 98 இடங்களில் 63 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. அப்போ வந்து சுப்ராயர் ரெட்டி தான் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. 23 தேர்தலில் இவங்க வெற்றி பெறுறாங்க. 26 தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா 1925 சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? அதனால் இவங்க என்ன ஆகிறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டு. ஆனால் இவங்க ஆட்சி சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்க மறுத்ததால் சுயேட்சை வேட்பாளரான சுப்ராயன் தான் என்ன பண்ணுறாரு, ஆட்சி அமைக்கிறாரு. ஆனால் 1930 மீண்டும் நீதி கட்சி வெற்றி அடையுது. ஆனால் 2 வருஷம் தான் முனுசாமி நாயுடு ஆட்சி பண்ணுவார். அப்புறம் பொப்புளி ராஜா வந்து என்ன பண்ணுவார், 1932 வந்து பதவியேற்றுவார். அவரும் 2 வருஷம் தாங்க இருப்பார். அதுக்கப்புறம் 1934 காங்கிரஸ் வெற்றி ஆட்சி அமைச்சிருக்கும். மீண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியால் தலை தூக்க முடியாமல் நாயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீதி கட்சி நாயிட்டுருக்கோம் மொத்தமாக படுதோல்வி அடைஞ்சிட்ருக்கோம். 1937 நீதி கட்சியோட அந்த இது வந்து முடிஞ்சிட்ருக்கோம், ஓகேங்களா? சரிங்க கைஸ், இப்போ உங்களுக்கான இதுலேருந்து ஒரு கேள்விங்க, இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி 1937 அப்புறம் படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறம், ஓகேங்களா, ஸோ நீதி கட்சின்ற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றிருப்பாங்க. ஸோ அது எந்த மாநாட்டில் பெயர் மாற்றினாங்க அப்படின்றது உங்களுக்கான குவஸ்டின். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், இதனால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8ங்க. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை நம்ம இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 600 ஆசிரியர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கனிமேதாவியார், ஓகேங்களா? கனிமேதாவியார் தான் ஏலாதியின் ஆசிரியர். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் கூடலூர் கிழார். அப்போ பழமொழி நானூரோட ஆசிரியர் முன்றூர் யாரேனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், முதுமொழி காஞ்சி வந்து பார்த்தோன்னா கூடலூர் கிழார், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆசாரக்கோவை தான் பெருவாயின் முள்ளியார், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குள்ள அறநூல்கள். நம்ம ரெடி ஒட்டம் சொல்கிற பாருங்க, அறநூல்கள் பொறுத்தவரும் திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், திரிகடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி நானூறு முன்றோரே அரையனார், சிறுபஞ்சம் மூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார், ஓகேங்க? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைப்பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம கொல்லிமலை வந்து பார்க்கலாம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. சாரிங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது, ஓகேங்களா? கூற்று 1 தவறுங்க. ஏன்னா கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் இருக்குடானா, நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது, ஓகேங்களா? அப்போ கூற்று 1 எங்கே என்னவாக இருக்குது, தவறாக இருக்குது. அப்போது நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு வந்திருக்கணும். கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைத்தொடர் தான் இது. 1300 மீட்டர் உயரம் கொண்டது. ஆமாங்க, ஸோ 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 1300 மீட்டர் உயரமும் கொண்டதான் வந்து இந்த கொல்லிமலை. இது கரெக்டு தான். அறப்பளீஸ்வரர் கோவில் இதன் முக்கிய புனிதத்தலமாகும். ஆமாங்க, இதனோட மேல்பகுதியில் அறப்பளீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த மலைத்தொடரோட மிக முக்கியமான புனிதத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறப்பளீஸ்வரர் தான், கரெக்ட் தான். பசுமை மாறா காடுகள் அல்லது
சோலைக்காடுகள் அதிகம் காணப்படுகின்றன. ஆமாங்க, ஸோ பசுமை மாறா காடுகளும் சோலைக்காடுகளும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மலை எதிரான இந்த கொல்லிமலை பகுதி தான், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ 2, 3, 4 சரி அப்படின்றதுனால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் அல்ல, கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் காணப்படுகிறது. 1300 மீட்டர் உயரம் கொண்டது. அரப்பளீஸ்வரர் கோயில் தான் இதனோட முக்கியமான புனிதத்தலம். பசுமை மாறா காடுகளும் சோலைக்காடுகளும் தான் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10ங்க. நம்ம வந்து பாருங்கள், ரேஷியோ வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்து முடிச்சுட்டுங்க. ஒவ்வொரு மடலும் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த வீடியோ கண்டினியூ பார்த்து யாரா நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரேஷியோ வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம குழாய்களும் தொட்டிகளும்ன்ற கணக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்க்கலாம் பாருங்கள். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்திலும், பாருங்கள் ஏ வந்து 5 மணி நேரத்திலும் நிரப்பும். பி என்ற குழாய், ஓகேங்களா, இது பிங்க, பி என்ற குழாய் அதனை 10 மணி நேரத்திலும் நிரப்பும். ஸோ ஏ 5 மணி நேரத்தில் நிரப்புது, பி வந்து எத்தனை மணி நேரத்தில் நிரப்புதான், 10 மணி நேரத்தில் நிரப்புதுங்க. இரு குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டியை நிரப்பாகும் நேரம். ஸோ ரெண்டு குழாயும் திறந்து விட்றாங்கன்னா அப்போ தொட்டி எவ்வளோ நேரத்தில் வந்து நிரம்பும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போது ஏ வந்து 5 மணி நேரம், பி வந்து எவ்வளோ நேரங்க, 10 மணி நேரத்தில் வந்து நிரப்பும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1/5 × 1/10. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது அடிமான சமமாக இருந்தால் நம்ம மேலே இது பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இப்படின்னா குறுக்கு பெருக்கள் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குறுக்கு பெருக்கள் பண்ணி கீழே கூட்டிக்கலாம். அப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், குறுக்கு பெருக்கள் பண்ணால் 10 × 5/5 இது கூட்டினா 15 வரும். ஓகேங்களா? அப்போது 15 அடித்தா என்ன பண்ண பாருங்க, 5 அடிக்கலாமா, 3 அடிக்கலாம். ஓகேங்களா? 3 × 5 = 5. அப்போ 10/3 வருது. அப்போ 10/3, 10/3 நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சுனா எவ்வளோ வரும், 3 × 3 = 9, மீதி 1 வரும். ஓகேங்களா? அப்போ 3 × 1/3 அப்படின்னு வருங்க, 3 × 1/3 அப்படின்னு வரும். அப்போ 3ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, 3 மணி நேரம். அப்போ இந்த 1/3க்கான நேரத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? 3 × 1/3ன்றது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ அந்த 1/3 நம்ம என்ன பண்ணுவோம், 60 நிமிடத்தால், ஏன்னா 60 நிமிடம் தான் 1 மணி நேரம் இல்லையா? அப்போ 60 நிமிடத்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க்லாம். 3 அடித்தா என்ன வரும் பாருங்க, 20 × 3 = 60. அப்போது 20 நிமிடம். அப்போ 3 மணி நேரம் 20 நிமிடம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், பியில் இருக்கு பாருங்க, இதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின் படிக்கிறதுக்கு தாங்க நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போடலாம், 1/5 × 1/10. ஓகேங்களா? ஏன்னா பி வந்து 10 மணி நேரத்திலும், ஏ வந்து 5 மணி நேரத்தில் நிறுவுது. இது நீங்கள் மீசியமாக எடுத்து கீழே வந்து மேலே எங்கேயும் ஒன்றா வர வைக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவீங்க, இங்கேயும் 3 பெருக்குவீங்க, இங்கேயும் 3 பெருக்குவீங்க. ஸோ அந்தமாரி நம்ம போகிறத விட நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட சீக்கிரமாக போட்டு போயின்னு வந்துடலாம். ஓகேங்களா? சரிங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஆமாங்க, இந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் கூட சொல்லணும் இல்லையா? ஸோ நாப்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? பாருங்கள், இப்போ நாப்சி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது, அது எதனோட தொடர்புடையது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். தேர்தல் விழிப்புணர்வு, விவசாயிகள் கடன் பெறுவதோடு தொடர்புடையது, பாம்பு கடி உயிரிழப்பை தடுக்கத்தோடு தொடர்புடையது, சுகாதார விழிப்புணர்வுடன் தொடர்புடையது. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டினுக்கும் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஏன் இதை ஆன்சர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறப்போ இல்லை நீங்கள் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுவும் கிளியர் ஆகும். அது எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மார்க்கையும் வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.